வெந்தர் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 21/8/2023 ஆவடி மாதம் 4ஆம் நாள் திங்கக்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலன்களை பார்ப்போம். முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். எடுத்த காரியத்தில் ஜெயம், அனுகூலங்கள் காணப்படும். திட்டங்கள், வகுத்த திட்டங்கள் கண்டிப்பாக செம்மையாக்கப்படக்கூடிய அற்புதமான அமைப்பு. பெரிய மனிதர்களுடைய ஆதரவும் அனுகூலங்கள் காணப்படும். ப்ரமோஷன் தடைகள் நீங்கக்கூடிய காலகட்டம். உத்தியோகத்தில் நீண்ட நாட்களாக இருந்த சிக்கல் தீரும். உத்தியோகத்தில் இழுபறியாக இருந்த நிலைமைகள் மாறும். சோம்பலால் நிறைய விஷயங்கள் இன்று முடிக்கலாம், நாளை முடிக்கலாம் என்று சொல்லிக்கொண்டு தள்ளிக்கோன விஷயங்கள் எல்லாம் டக்கு டக்குன்று முடிப்பது ஆனந்தத்தின் உச்சத்தில் செல்வீர்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபராசிக்காரர்கள். ரிஷபராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக ஏற்றங்கள் மாலையிலிருந்து கண்டிப்பாக ஏற்படும். குடுக்கல் வாங்கல் பிரச்சனை ஒன்று நிவர்த்தி ஏற்படும். பண வரவுக்காக நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த அமைப்பு நிவர்த்தி ஏற்படும். மறைமுக எதிரிகள் தொந்தரவு கண்டிப்பாக இன்றையிலிருந்து குறைய ஆரம்பிக்கவிடும். சமாதான உடன்படிக்கை ஏற்படக்கூடிய அமைப்பு ஏற்படும். வேற்றுமொழி மனிதர்களால் ஆதாயம் பெறக்கூடிய அமைப்பு நிச்சயமாக ஏற்படக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் சுபகாரிய தடைகள் டக்கென்று நிவர்த்தி ஏற்படும். பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் அனுகூலங்கள் காணப்படும். தனிப்பட்ட முறையில் உங்களுடைய சுபகாரிய தடைகளும் நிவர்த்தி ஏற்படும். சுபகாரியத்திற்காக தொலைதூரத்திற்கு செல்லக்கூடிய அமைப்பு ஏற்படும். உத்தியோகத்திலிருந்து சிக்கல்கள் குறைவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் காணப்படும். வாகன அமைப்பில் மாற்றங்கள் அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு, இரத்த பந்த உறவுகளுடன் மட்டும் வாக்குவாதம் வேண்டாம். வாகனத்தில் வித்தைகள் காட்டாமல் இருக்க வேண்டும். ஞாபக மருதி அதிகமாக காணப்படக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். பிறகு வருத்தப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். எல்லாவற்றிலும் எழுதி வைத்து கொண்டிருந்ததோ அல்லது மெமரி நோட்டில் போட்டு வைத்து கொள்வதோ, அலாரம் செட் செய்து கொள்வதோ நன்மை ஏற்படுத்தி தரும். புதிய அறிமுகத்தில் நன்மைகள், அனுகூலங்கள் காணப்படும். புதிய தொலைதூர பயணங்களுக்கு உத்தரவாதத்தை பெற்றுத்தரக்கூடிய அமைப்பு கடகத்திற்கு இன்று ஏற்படக்கூடிய நல்ல காலகட்டம். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்த சிக்கல் நிவர்த்தி. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். தைரியமாக முன்னோக்கி செல்லக்கூடிய காலகட்டம். நீண்ட நாட்கள் இருந்த தடைகள் நிவர்த்தி ஏற்படும். பிள்ளைகளுடைய அனுகூலம் பெரிய அளவு ஏற்றத்தை தரும். பிள்ளைகளுடைய படிப்பு மற்ற விஷயத்தில் இருந்த சிக்கல்கள் படிப்படியாக நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். உத்தியோகத்தின் அளவு பெரிய அளவுக்கு அனுகூலத்தை தரும். தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் காணப்படக்கூடிய அமைப்பு. சுபகாரிய தடைகள் நிவர்த்தி. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். ஏற்றம் அனுகூலத்தை தரும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மேடையக்கூடிய அமைப்பு. புதிய முயற்சிகள் வெற்றி திருமணம் ஆக்கலாம். கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய உன்னதமான சூழ்நிலை. இரத்த பந்த உறவுகளுக்கும் உங்களுக்கும் இருந்த இடைவெளிகள் குறைவது கண்கூடாக பார்க்கலாம். தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம். தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் காணப்படக்கூடிய அமைப்பு பல விதத்தில் ஏற்றத்தை பெற்றுத்தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். விரயங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய நாள், அதனால் சுபவிரய பிராப்தங்களாக மாற்றிக்கொள்ளுங்கள். குடும்பத்தில் தொலைதூரத்தில் குடும்பத்தை விட்டு பிரிந்து செல்லக்கூடிய அமைப்பு உத்தியோகத்திற்கோ தொழிலுக்கோ வியாபாரத்திற்கோ சுபகாரியத்திற்கோ ஏற்படலாம். அது சந்தோஷமான பிரிவு என்பதனால் ஏற்றுக்கொள்வது நன்மை தரும். வண்டி வாகன மாற்றங்கள் அனுகூலத்தை தரும். பெண்களுக்கு மிகப்பெரிய யோகத்தையும் அனுகூலத்தையும் பெற்றுத்தரக்கூடிய அற்புதமான காலகட்டத்தை சரியாக முறையாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். ஏற்றம் அனுகூலங்கள் காணப்படக்கூடிய நல்ல காலகட்டம். உத்தியோகத்திலிருந்த சிக்கல்கள் படிப்படியாக குறைவது கண்கூடாக பார்க்கலாம். தொழில் அபிவிருத்தி, வியாபார அபிவிருத்தி, உத்தியோக அபிவிருத்தி, படிப்பு அபிவிருத்தி என்று அபிவிருத்திக்கு உண்டான அற்புதமான காலகட்டம். தொழிலிருந்து சிக்கல் தீர்வது மனதிலிருந்த பாரத்தை குறைப்பதற்கு உண்டான அனுகூலமான அமைப்பு. படிப்படியாக நல்ல முன்னேற்றங்கள் காணப்படும். லாபத்தின் அளவு பன்மடங்காக உயரக்கூடிய அமைப்பு.
அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். அசையா மசையா பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை தரும். வீடு நிலம் வாகனம் போன்ற விஷயத்தில் இழுபறியாக இருந்த நிலைமைகள் டக்கென்று மாறுவது கண்கூடாக பார்க்கலாம். ஏற்றத்தின் அளவு பன்மடங்காக உயரக்கூடிய அமைப்பு, தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம். உத்தியோகத்திலிருந்த சிக்கல் தீர தீர மனதில் இருந்த பாரங்கள் குறைவதற்குண்டான அனுகூலமான அமைப்பு. படிப்படியாக நல்ல முன்னேற்றம், நல்ல அனுகூலங்கள் காணப்படக்கூடிய நல்ல காலகட்டம். தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் வரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். ஏற்றம் அனுகூலங்கள் காணப்படக்கூடிய நல்ல காலகட்டத்தை சரியாக முறையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். லாபத்தின் அளவு பன்மடங்காக உயரக்கூடிய அமைப்பு. தினந்தோறும் இருந்த சிக்கல்கள் தீரக்கூடிய அமைப்பு. உத்தியோகத்தில் ப்ரமோஷன் தடைகள் நீங்கக்கூடிய காலகட்டம். படிப்படியாக நல்ல முன்னேற்றம் காணப்படும். மனதில் இருந்த சிக்கல்கள் தீரும். ஏழரை சனியில் இது நடக்காதா அது நடக்காதா என்று ஏங்கி கொண்டிருந்தாலும் இனி வரக்கூடிய நாட்கள் நல்லது நடக்குவதற்கு உண்டான சாத்தியக்கூறுகள் கனிந்து வரக்கூடிய அமைப்பை பெற்றுத்தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். கையெழுத்திடுவதற்கு முன்பாக யோசித்து பார்த்து கையெழுத்திடுவது நன்மை தரும். மாலை மணி 3:55 வரை சந்திராஷ்டம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்து கொண்டால் போதும். தான் உண்டு தன் வேலை உண்டு என்று சுருங்கிக் கொள்வது நன்மை தரும். கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய உன்னதமான சூழ்நிலை சந்தோஷத்தையும் அனுகூலத்தை தரும். லாபத்தின் அளவு பன்மடங்காக உயரக்கூடிய காலகட்டம். புது முயற்சிகள் வெற்றி திருவினையாக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம். தொழில் அபிவிருத்தி, வியாபார அபிவிருத்தி, உத்தியோக அபிவிருத்தியுடைய தடைகள் நிவர்த்தி. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். மாலை மணி 3:56 சந்திராஷ்டிரமத்துக்கு உட்படுகிறீர்கள். கோபதாபம் வேண்டாம். வாகன அமைப்பில் வித்தைகள் வேண்டாம். அதே சமயம் குடுக்கல் வாங்கல் சந்தோஷங்கள் அனுகூலங்கள் காணப்படும். உத்தியோகத்தில் எந்த விதமான தடங்கல்கள் இல்லாமல் நல்ல முன்னேற்றம், நல்ல அனுகூலங்கள் காணப்படும். தொழிலில் அபிவிருத்தி காணப்படக்கூடிய அற்புதமான காலகட்டம். நீண்ட நாட்களாக இருந்த சிக்கல்கள் படிப்படியாக குறைவது கண்கூடாக பறக்கலாம். ஏற்றத்தின் அளவு பன்மடங்காக உயரக்கூடிய அமைப்பு. தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் காணப்படக்கூடிய நாள். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.